Hi friends, welcome to Lachu Samayal. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். இப்போ இந்த மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் இந்த மட்டன்கான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் மேல கொஞ்சம் மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு நான் 6 விசில் விட போறேன். இது வந்து இந்தியால இருக்க மட்டன்னா நீங்க வந்து 3 விசில் விட்டா போதும். இங்க வந்து எங்க மலேசியால இருந்து வருது. ஆனா இந்த மட்டன் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால நான் 6 விசில் விட போறேன். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். இது மட்டன் வேகறதுக்குள்ள இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா சரியா இருக்கும். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தலாம். ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு இலை பட்டை அனாச்சிப்பூ கிராம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸ் போட்டேன். நல்ல பெரிய வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் ஒரு 5 நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 தக்காளி அரைஞ்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்ட உடனே நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 கப் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மட்டன்ல போட்டிருக்கோம். அதனால பார்த்து போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். நான் 1 கப்புக்கு வந்து 1/2 கப் தண்ணி நான் வந்து 3 கப் எடுத்துக்கனால 4/2 கப் இந்த வேக வச்ச அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடிட்டு இப்போ 10 நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சிருந்தோம். இப்போ பாருங்க, எடுத்து பார்த்தா பாருங்க, நல்லா ரைஸ் பாருங்க, நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. மட்டன் பிரியாணி ரெடி. நான் எப்படி வீட்டில் செய்யணும் என்னோட ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் பிரியாணி செய்யும் போதே எங்கள் வீட்டு குட்டி ஷெஃப்பும் பிரியாணி செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிரியாணி